கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் என்னென்ன மாற்றணும் அப்படின்றது மக்களுக்கு நாங்கள் கேட்டு அதுக்கு பிறகு நாங்கள் முடிவெடுப்போம் அமைச்சர் தெரிவிக்கிறோம். மக்கள் கருத்து கேட்கும்போது டாஸ்மாக மூட சொன்னாங்க, அந்த கருத்துக்கேற்ப இயங்கிருக்கீங்களா? இயங்கிருக்கீங்களா? கருத்தை கேட்பீங்களா? உங்கள் கருத்தை திணிப்பீங்கள? வேணாம் வைக்கலாமா வேணாமான்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்க? யாரையாவது பேச விட்டீங்கள? உங்கள் கட்சியின் கருத்தை எதிர்த்தவங்களையெல்லாம் கேவலமாக திட்டி வெளியேற்றினீங்க, என்னையும் அதே மாதிரி கூச்சல் போட நினச்சிங்க, உங்களுக்கு நடக்கலை. நீங்கள் அடிக்கடி நீ பணங்காட்டு நரி, இது சலசலப்புக்கு வந்தது, நீ பணங்காட்டு நரி, பணங்காடே நான் தான், அங்கே தான் சொன்ன நீ பணங்காட்டு நரின்னா நான் வன்னிக்காட்டு புள்ளின்னு. சும்மா இதே தான் கருத்து கேட்பு. எந்த இடத்துல நீங்கள் ஜனநாயக முறையில் நடந்துருக்கு? மக்களின் விருப்பம் இல்லை கைவிட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு திட்டத்தை பரந்தூர் விமான நிலையம் வேணாமுன்னா அந்த 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 5000 ஏக்கரில் நிலப்பரப்பில் வாழ்கிற மக்கள் வீதியில் நின்று போராடுறது மக்களின் கருத்து, மதிப்பளிச்சிருக்கீங்களா? அணு உலை வேணாம்னு 2 வருஷம் போறானது என் மக்களின் கருத்து, மதிப்பளிச்சிருக்கீங்களா? 8 வழிச்சாலை வேணாம், என் நிலத்தை பறிக்காத, என் விளைநிலங்கள் என்ற குடு, மக்களின் கருத்து, மதிப்பளிச்சிருக்கீங்களா? சிக்காடு தொழிற்சாலைங்கிற பேர்ல என் விளைநிலத்தை கையகப்படுத்தாதே அப்படின்னு மக்கள் போராடினாங்க திருவண்ணாமலையில, அந்த கருத்துக்கு மதிப்பு, கருத்து தானே அது, கருத்தை முன் வச்சு தானே வீதிக்கு வந்து போராடினாங்க, அந்த கருத்துக்கு மதிப்பளிச்சிருக்கீங்களா? போராடணும்ல கொண்டாடுங்க, அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவி விட்டு ஸ்டெர்லைட்டை மூடுங்கன்னு என் மக்களின் கருத்து. பெரும் எண்ணிக்கையில் பேரணியாக வந்து மனு கொடுக்க வந்த இடத்துல துப்பாக்கி நடத்தி கலைச்சி விட்டீங்க, மக்களின் கருத்துக்கு என்றைக்கு மதிப்பளிச்சிருக்கீங்க? இந்த கருத்து கணிப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க. புதிய நாடாளுமன்ற கட்டம் முடியும். எதுப்பா? புதிய நாடாளுமன்ற கட்டம் முடியும். யார் இருக்கிற நாடாளுமன்றத்தில் என்ன பிரச்சனை? நான் கேட்கறது, நீங்க நாடாளுமன்றத்தை இன்னும் பெருசா கூட கட்டுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. 30 கோடி மக்கள் இருக்கும்போது 543 இடம் இருந்தது அதானே? 43 எவ்வளவு? நாம் 543 நியமன உறுப்பினர்கள் 2 543, 150 கோடி வந்துருச்சு, 130 தாண்டி போகுது, இன்னும் அதே உறுப்பினர்கள் தான். அப்ப என்ன பிரதிநிதித்துவம் இருக்கு? அப்போ 6 பாராளுமன்றத்துக்கு ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை மாற்று, 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் கொண்டு வந்தால் இந்த உறுப்பில் பிரதிநிதித்துவம் ரட்டிப்பாங்க. அப்படிங்கும்போது ஒடுக்கப்பட்டு அரசியல் அதிகாரம் நிராகரிக்கப்பட்டு கிடக்கிற குடிகளுக்கு முன்னுரிமை வரும். நான் விவசாயி ஏன் பிரச்சனை நீ பேசுகிறேன், நான் மீனவன் ஏன் பிரச்சனை நீ பேசுகிறேன், இப்போ என்னையே தெரிஞ்சுட்டு நானே பேசிடுவேன்றேன். அதை செய்யாமல் கட்டடத்தை பெருசாக கட்டிட்டு போய் என்ன பண்ணிடுது, என்ன பயன் இருக்கு? செங்கலும் சிமெண்ட் எனக்காக பேசுமா தம்பி, சொல்லுங்க தம்பி. இருக்கிற பாராளுமன்றத்தில் இடையூறு என்ன? அந்த கட்டடத்தில் இடையூறு என்ன? இந்தியான்னு பேரை மாத்திட்டு பாரத்னு வச்சா வளர்ந்துருமா? இந்த பாராளுமன்ற கட்டடத்திலிருந்து வேற பாராளுமன்ற கட்டடத்துக்கு போயிட்டா ஜனநாயகம் வந்துருமா? எதையும் விவாதித்து முடிவெடுப்பீங்களா? அங்க போயிட்டா கால் நூற்றாண்டுல ஏதாவது ஒரு சட்டம் பொது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கா தம்பி? சிஏஏ, என்ஆர்சி, பண மதிப்பிழப்பு, நீட்டு, ஜிஎஸ்டி, சொல்லுங்க தம்பி, எல்லாம் தாழ்ந்தோன்றித்தனம். அதுக்கு எதுக்கு கட்டடம்? கட்ட பஞ்சாயத்தே மேலையா? 1000 ரூபா நோட்டை ஏப்பா செல்லாது என்ன? 1000 ரூபாய் ஒழிச்சாதான் தீவிரவாதம் ஒழியும், ஊழல் லஞ்சம் ஒழியும்னு. அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அமலாக்கத்துறை அனுப்புற, ஒழியல இல்லை? யாரா ஃப்ராடு? அவன் ஃப்ராடா நீ ஃப்ராடா? இப்போ 2000 ரூபா கொண்டாந்து அது ஏன் செல்லாதுன்ட்ட? அந்த நாட்டாம படத்தில் அண்ணன் பஞ்சாயத்து, நீ யாருப்பா? பிராதாருக்கு என்ன வேணும்? சித்தப்பா. செல்லாது செல்லாது செல்லாது. நீ யாருப்பா? அண்ணன் முறை வேணும். செல்லாது செல்லாது செல்லாது. அது மாதிரி 1000 செல்லாதுங்கிற, அப்புறம் 2000 செல்லாதுங்கிற, இப்போ 500 ரூபாய் வச்சு அழுகிறோம். அது என்னைக்கு கனவுல வருதோ அதுவும் செல்லாமல் போனாலும் போகும். அம்பானி சொல்றார், தொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு நல்ல இடம். ஆமாம், நாங்கள் இங்கே தானே ஏமாளிப்பு மக்கள், நாங்கள் தானே இருக்கோம். நிலத்தை கொடுப்போம், நிலத்தடி நிலை எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்கலாம், தடையற்ற மின்சாரம், நீ உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துட்டு போக, 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை அதெல்லாம். அதனால அதானிக்கு அதானிக்கு அம்பானிக்கு பீஸ் கோயில் வர்றாரு, தம்பி அண்ணாமலை சொல்றாரு 10 லட்சம் கோடி வரப்போகுது அப்படின்னு. ஆமா சொல்வியில்ல, நீங்க இந்தியா வைக்கிறீங்க, இவர் இந்த மாநிலத்தை விற்கிறாரு, அதுக்கு உங்க 2 முதலாளி உங்க முதலாளிகளுக்கு எடுத்து கொடுக்குறாரு, அதுக்காக நீங்க வாழ்த்துக்கள். அருமையா நடக்குது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீ இந்த முதலிட கொண்டு வந்துரு, முதலீடு செஞ்சு காட்டிடு, நான் இருக்கிற வர நீ நடத்தி காட்டிருப்பா, எந்த நிலத்தில் நடுவாய்ப்பா? சும்மா அந்த வந்து பரந்தூரில் விமான நிலையத்தை மாதிரி வைக்கிறார், அங்கேயே 2 ஓடுதலும் தானே இருக்கு.
உன் மாதிரி இல்லையே, எங்கேயும் ரெண்டு ஓடுதல் இருக்கு, அதுல ஒண்ணு தான் ஓடுது, ஒண்ணு சும்மா பழுது அடைஞ்சிருக்க, சீரமைக்க உனக்கு துப்பு இல்ல. ஆனா நிதி நெருக்கடியால, நிதி நெருக்கடியால தமிழக அரசு பாமாயில் ரேஷன் அரிசி ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பாமாயில் இது இது ஒரு தொடக்க நிலை தான். இவங்க உலக வர்த்தக அமைப்பு உணவு மானியத்தை துண்டிங்குது, அதனால முதலாளிகளுடைய வியாபாரம் நீ இலவசமாக கொடுக்கறதுனால எங்கள் வியாபாரம் படுத்துக்கிறதுங்குது, எங்கள் வியாபாரத்தில் இழப்பு ஏற்படுது, அதனால அந்த மானியத்தெல்லாம் நிறுத்துங்க. இப்போ ஒவ்வொன்றா மண்ணெண்ணையை நிறுத்தி, நீங்கள் சொல்கிற மாதிரி பாமாயில் நிறுத்தி, பருப்பை நிறுத்தி, சர்க்கரை நிறுத்தி, ஒன்று ஒன்றா நிறுத்தி மொத்தமாக முடிவாங்க. முதல்ல ரேஷன் கார்டில் பொருட்கள் இல்லைன்னு வரும், ஒரு நாள் காலையில் இங்கே ரேஷன் கடையே இல்லைன்னு வரும். சிரிக்காதீங்க, வரும். நீங்கள் எழுதி ஒரு தாளில் வைங்க, அண்ணன் அன்னைக்கே சொன்னார், நடந்துருச்சுன்னு. பேருந்து நிலைய 4400 கோடியில் கட்டுறீங்க, பேருந்து ஒழுங்காக இருக்கா? அரசு பேருந்து இந்த மழை நேரத்தில் அரசு பேருந்து ஒழுகுதா இல்லையா? ஒழுகுதா இல்லையா? கொடையை பிடிச்சிக்கிட்டு நம்ம அக்கா தங்கச்சி உள்ளே நிற்கிறாங்களா இல்லையா? பேருந்து இந்த லட்சணத்தில் இருக்குது. போக்குவரத்து தொழிலாளர் 7000 கோடி என் நிலுவைத்தொகை தானே வீதியில் நிற்கிறான், நீ எதுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தா? யாரை கேட்டு கொடுத்த? பெண்கள் கேட்டாங்களா? கேட்டாங்களா? அப்புறம் இதில் இழக்கிற கோடி எத்தனை கோடி? இதெல்லாம் இதில் எத்தனை கோடி? நீங்கள் ஆழ்ந்து ஏன் கவனிக்க மாட்டேன்? நீங்கள் வந்து 10,000 பள்ளிக்கூடம் வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கு. தொடக்கப்பள்ளி ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம், அறிவு வளம் தான். அந்த அறிவு வளத்தை பெருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? சிற்றூர்கள் இருக்கிற தொடக்கப்பள்ளிகள், அரசு நடத்துகிற பள்ளிகள் ஏதாவது தரமாக இருக்கா? என்னுடைய ஊர் அரணையூரில் நான் பணம் கொடுத்துருக்கேன், எங்கள் ஊரில் இருக்கிற பெரியவங்கள்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டு பள்ளியை சீரமைச்சிட்டோம். வாத்தியார் போட்டிருக்கீங்களா? அதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தை தம்பி மகேஷ் பொய்யாமலி சொல்கிறாரு, அதை சீரமைக்கிறதுக்கு எங்கள்கிட்ட காசு இல்லை, முன்னாள் மாணவர்கள் தலைமை ஆசிரியர்கள் ஊரில் இருக்க தாளர்கள் கொடையாளர்கிட்ட வாங்கி அதை சீரமைச்சுக்கிறதுன்றீங்க. சரி, இல்லை. அப்போ 250 கோடியில் பல்நோக்கு மருத்துவமனை, அங்கே சமாதி, அங்கே இது இது 250 கோடியில் நூலகம். நாங்கள் கேட்டோமா வெனிஸ் மாதிரி உட்காந்து ஒரே கலரியில் ஜல்லிக்கட்டை பார்க்கணும்னு? நாங்கள் தான் சவுக்கட்டை கட்டி ஆண்டுதோறும் நடத்திட்டு வாடி வசலாம் மாடை திறந்துட்டு கலைச்சிட்டு போயிடறோம்ல. யார் கேட்டது அதுக்கு எதுக்கு இத்தனை கோடி? கல்வி மானோட உரிமையா இல்லையா தங்கச்சி? கொடுக்க வேண்டியது அரசின் கடமையா இல்லையா தங்கச்சி? அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமையா இல்லையா? எதுக்கு தனியார் முதலாளிகள்கிட்ட தார வரத்து கொடுத்த அறிவை வளர்க்கும் கல்வியை, உயிரை காக்கும் மருத்துவத்தை எதுக்கு தனியார்ட்ட கொடுத்த? அப்போலாம் முதலாளியாரு மருந்தும் வந்தா விற்பான், மருத்துவமா வந்தாங்க விட்டுவான், கேன்சரா, கண் மருத்துவமா, எல்லாம் அவன்ட்டு தான் இருக்குது. எனக்கு என்ன இருக்குது அப்போ? இப்போ இப்போ இங்க வந்து 250 கோடியில் பல்நோக்கு மருத்துவமனை கட்டினீங்கள, இந்த அரசு மருத்துவமனைக்கு பேர், இந்த அரசு மருத்துவமனை இருக்க ராஜீவ்காந்தி பேரில் இருக்குல்ல, இந்த மருத்துவமனையில் இல்லாத சிறப்பு அங்கே என்ன தங்கச்சி இருக்கு? இல்லை என்ன இருக்குன்னு சொல்லு. இந்த 250 கோடியை போட்டு இங்கே இருக்கிற மருத்துவர் சரியா இருக்கிறா? மருத்துவ கட்டமை சரியா இருக்கு? தரம் உயர்த்தினா மாத்திரை மருந்து மற்ற வசதிகளை பெருக்கினா தானே சரியா இருக்கும்? இதை விட்டு அங்கே போய் 250 கோடி கட்டி அங்கே, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நோயாளி வந்தா காவேரியில் படிப்பீங்களா? நீங்கள் கட்டின அந்த பல்நோக்கு மருத்துவமனையில் படிப்பீங்களா தங்கச்சி? எங்கே படிப்பீ? அங்கே எத்தனை நோயாளி படுத்துருக்கான்? வாங்க இப்படியே போவோம், அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு. எத்தனை மருத்துவர் அங்கே நிரப்பப்பட்டிருக்கு? கோழிக்கு இறப்படுவான் தெரியுமில்ல? பேக் 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 அது மொழியிலேயே பேசி போடுவான். கோழியை நம்ம மொழியிலே பேசுனா நம்மால் நினைக்கும் அடுத்த நொடி சட்டியில் கொதிக்கும். அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் கத்துறது. இப்படி பல பேர் பேசியவங்களை ஏமாத்தினா தம்பி. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். எங்கே இருக்கு தமிழ்? அது எப்படி மாறிச்சு? வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாற்றிட்டான். தான் நடக்குது. மாநகராட்சி கட்டடங்களில் தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சா உள்ள கோப்புகளில் தமிழ் இருக்கா தம்பி?